ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நிலாகுட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனில் குக்கர் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அலுமினியம் குக்கர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குக்கர் வந்து வாங்கி பன்னிரெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு ரெண்டு குக்கர் இருக்குது வீட்டில் ரெண்டுமே வந்து அலுமினியம் குக்கர் தான் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கிறதால நான் வந்து இதே குக்கர் தான் யூஸ் இருக்கேன் இந்த குக்கர் வந்து நல்லா இருக்கும் பொழுது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்குறது வந்து எனக்கு வந்து தேவையில்லாத செலவு அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து நான் இந்த அலுமினியம் குக்கரே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து புதுசாக குக்கர் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து வாங்கிக்கோங்க லைஃபும் ரொ ரொம்ப நாளைக்கு வருது அதுவும் இல்லாமல் அதில் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் குக்கர் வந்து வாங்கிக்கோங்க இப்போ வாங்க குக்கர் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் வந்து குக்கரில் வைக்கும் பொழுது அரிசி தண்ணி ரெண்டுமே கலந்து வைக்கும் பொழுது இந்த ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கைப்பிடி அந்த கைப்பிடிக்கும் கீழே தான் வந்து அரிசி தண்ணி ரெண்டுமே இருக்கணும் மேலே வந்து போகக்கூடாது கீழே வந்து இருந்ததுன்னா மட்டும்தான் சாதம் வந்து நல்லா வெந்து வரும் பொழுது அது வந்து மேலே வந்து குக்கர் வந்து ஆகும் அந்த ஹேங்கருக்கும் கீழே அரிசியும் தண்ணியும் இருக்கும் பொழுது தான் சாதம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும் அது வந்து வேகிறதுக்கே இடமில்லாத மாதிரி நம்ம வந்து மேலே வரைக்கும் வச்சுருந்தோம்னா அது வந்து நல்லாவும் வெந்து வராது ப்ளஸ் குக்கரும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து குக்கர்லேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் விசில் வந்து சரியாக வராது ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இப்போ வந்து செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கர் கைப்பிடி பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு சீக்கிரமாகவே அந்த கைப்பிடி வந்து ஆட ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சு சமைக்கும் பொழுது எந்த அடுப்புக்கு எந்த குக்கர் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்து வைக்கணும் இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குக்கர் இந்த குக்கர் வந்து சின்ன அடுப்பில் அதாவது சின்ன பர்னர் வந்து இருக்கிற அடுப்பில் வந்து வச்சுருக்கேன் இப்படி வைக்கும் பொழுது இந்த தீ வந்து ஃபுல்லில் ஆனில் வைக்கும் பொழுது அதோடய தீ வந்து லைட்டாக வந்து வெளியே வரும் இதையே இதே குக்கரை வந்து நீங்கள் வந்து பெரிய அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த தீ வந்து ஃபுல்லாகவே வெளியே வரும் அப்படி வரும் பொழுது அந்த ஹேண்டில் போய் தீ வந்து பட்டு அந்த குக்கர் கைப்பிடி வந்து லூஸ் ஆகிடும் நீங்கள் வந்து இதுவே வந்து சின்ன பர்னரில் வச்சாலுமே வந்து தீ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதை வந்து ஆனில் வைக்காமல் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எரிச்சிக்கலாம் இப்போ பார்த்து இதே குக்கரை வந்து பெரிய அடுப்பில் வைக்கும் பொழுது தீ வந்து எந்த அளவுக்கு வெளியே வருதுன்னு பாருங்க பார்த்தாவே தெரியுது கையை வந்து இது கிட்டையே கொண்டுட்டு போக முடியல இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த தீ வந்து பட்டுப்பட்டு ஹேண்டில் வந்து சீக்கிரமாகவே போயிடுது அப்படி வந்து இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து எப்பவும் போல் சாதம் வந்து செய்யலாம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதால விசில் வந்து சேர்த்து விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா சாதம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும் அதுவும் இல்லாமல் அதே கேஸ் அளவு தான் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன குக்கர் வந்து சின்ன பர்னர்லேயும் பெரிய குக்கர் வந்து பெரிய பர்னர்லேயும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு பாருங்க அப்படி வந்து குக்கரை நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க சின்ன குக்கர் வந்து பெரிய பர்னரில் வைக்கிறீங்கனாலும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும் கைப்பிடி ப்ராப்ளம் வராது அப்படியும் கைப்பிடி ப்ராப்ளம் வந்து வருது அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த குக்கர் கைப்பிடியை வந்து ஃபுல்லாகவே கலட்டி விட்டுட்டு அந்த ஸ்க்ரூவில் வந்து கொஞ்சமாக நெயில் பாலிஷ் வச்சு மறுபடியும் அந்த ஸ்க்ரூ வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த குக்கர் கைப்பிடி ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு கல்டு வராது அந்த நெயில் பாலிஷும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து கொஞ்ச நாள் ஹீட் படபட அது வந்து நெயில் பாலிஷும் வந்து உறிஞ்சு போயிடுது அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெஃப்லான் டேப் இருக்குது அந்த டேப் வந்து நீங்கள் வந்து போட்டு குக்கர் கைப்பிடி இல்லாத ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்போவும் வந்து குக்கர் கைப்பிடி வந்து ஆடாது நல்லாவே லைஃப் வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன் வேணும்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க தேர்டு டிப் வந்து என்னென்னு பார்க்கலாம் தேர்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கருக்கு போடுற இந்த வெயிட்டு இதை வந்து எந்த குக்கருக்கு எந்த வெயிட்டு அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க ஒரு வெயிட்டோ ஒரு குக்கரோட வெயிட்டை வந்து இன்னொரு குக்கருக்கு வந்து மாற்றி போடக்கூடாது அந்த வெயிட்லேயே பார்த்தீங்கன்னா அது என்ன குக்கர் அப்படிங்கிற அந்த ப்ராண்டு நேம் வந்து எழுதியிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டர்ஃப்ளை அப்படின்னு எழுதியிருக்குது அதை வச்சு கூட நீங்கள் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் அந்தந்த வெயிட்டே வந்து போடும் பொழுது குக்கர் வந்து கரெக்டாக வந்து விசில் வரும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதமெல்லாம் குக்கரில் வைக்கும் பொழுது குக்கரை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் வந்து போடக்கூடாது அதில் வந்து ஏர் வரும் பார்த்தீங்களா அது வந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் வந்து போடணும் அப்படி செய்யும் பொழுது தான் குக்கரும் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும் அதுவும் இல்லாமல் சாதமும் வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்து வரும் இந்த இடத்துல எல்லாம் வந்து சாதம் வந்து ஏதாவது பழசு சாதம் நம்ம கழுவாத நல்லா கழுவாத விட்டுருந்தோம்னா அதெல்லாம் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து ஒட்டி இருக்கும் அது வந்து வெளியே வர்றதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த வெயிட் வந்து போட சொல்கிறது அப்படி உங்களால் வந்து போட முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குக்கருடைய மேலே அந்த வெயிட் போடுற இடத்துல வாயை வந்து வச்சு ஊதுனீங்கன்னா ஏர் வந்து வெளியே வந்துடும் அப்படி வரும்பொழுதும் அதில் வந்து சாதமெல்லாம் எதுவும் இருக்காது இந்த மாதிரி வந்து நீங்கள் வாயை வச்சு அதில் வந்து ஊதிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குக்கரை வந்து போட்டு சமைக்கலாம் அடுத்து குக்கரை வந்து க்ளீன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கேஸ்கட்டை வந்து தனியாக கழட்டி எடுத்து வச்சுட்டு வெயிட்டை வந்து தனியாக கழட்டி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படியே இந்த கேஸ்கட்டை வந்து குக்கர் மூடிலேயே போட்டுட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கக்கூடாது அடுத்த நாள் வந்து நம்ம சமைக்க வர சமைக்கிற வரைக்கும் அந்த கேஸ்கட் வந்து வெளியில் வந்து ஒரு இடத்துல வச்சுருங்க வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு முறையாவது இந்த வெயிட்டை வந்து இந்த மாதிரி தனியாக கழட்டி எடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு சாதம் வந்து அப்பி இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதெல்லாம் வந்து கழட்டி எடுக்காமல் நம்மளால் வந்து க்ளீன் முடியாது இந்த மாதிரி தனித்தனியாக கழட்டி எடுத்துட்டு ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து வச்சு இந்த இடத்தையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு வைக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தான் குக்கரை வந்து மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து சேஃப்டியும் கூட அதுவும் இல்லாமல் குக்கரும் வந்து லாங் லைஃப் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து குக்கர் மூடியில் இந்த ஹோல்ஸில் இருக்கிற சாதமெல்லாம் வந்து அப்பிகிச்சு உள்ள அது வந்து என்ன தான் வாயை வச்சு ஊதினாலும் வரலை அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊக்கு வந்து உள்ளே விட்டு குத்துனிங்கன்னா அதில் இருக்கிற சாதமெல்லாம் வந்து வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே கூட ஒரு சாதம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி சேஃப்டி பின் வந்து வச்சு குத்த முடியல அப்படின்னா வீடு குற்ற ஈக்குமார் இருக்கும் இல்லைங்களா அந்த ஈக்குமார் வந்து வச்சு குத்துங்க அந்த சாதமெல்லாம் வெளியே வந்துடும் சாதம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு முறை வந்து வாயை வச்சு ஊதுனீங்கன்னா வந்து எந்த புட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே வந்து அதுக்குள்ள இருக்காது அடுத்து இந்த மாதிரி கேஸ்கட் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது போயிடும் நம்ம கேஸ்கட்டை இந்த மாதிரி வளைச்சி பார்த்தோம்னா அது வந்து வீருட்டு இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த கேஸ்கட்டை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வளைச்சி காட்டுற மாதிரிங்க என்னோடதில் எதுவுமே வீருடலை அப்படிங்கும் பொழுது இந்த கேஸ்கட் வந்து இன்னொரு நாலஞ்சு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் உங்கள் குக்கர் வந்து நல்லா விசில் வல்ல அப்படிங்கும் பொழுது இந்த கேஸ்கட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ்கட் வந்து ந நல்லாவே விசில் வரும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கர் மூடியில் வந்து இந்த மாதிரி விசில் வர இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன இது வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அலுமினியத்தை வந்து உருக்கி ஊற்றி வச்சுருப்பாங்க அந்த அலுமினியம் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பள்ளமாக வந்து போயிருக்குது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடையில் கொடுத்து அதை வந்து மாற்றிக்கணும் இப்போ பாருங்கள் தொட்டு பார்த்தா அது வந்து மேடு மாதிரி இருக்குது இந்த மாதிரி மேடு மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் கொடுத்து குக்கரை வந்து ஒரு முறை சர்வீஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்று மட்டும் மாத்தி மாற்றி கொடுக்க சொன்னீங்கன்னா கூட கடையில் வந்து மாற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா குக்கர் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும் அப்புறம் நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாம் குக்கரில் வந்து வைக்கும் பொழுது சாதம் வந்து நல்லா வித விதையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து இந்த மாதிரி குக்கரில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு அரிசியை வந்து போட்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் வந்து விட்டு எடுத்தீங்கன்னா அதில் குக்கரில் வந்து சாதம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது அதுவும் இல்லாமல் சாதம் வந்து உதிரி உதிரியாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க குக்கர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா குக்கரும் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும் நமக்கும் வந்து சேஃப்டி இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்பா வாட்சிங்